சமூக வலைத்தளங்களில் இந்தி மொழி கட்டாயம், மத்திய அரசு உத்தரவு, முதல்வர் ஜெயலலிதா கடும் எதிர்ப்பு. இந்தி திணிப்பு இந்திய ஒருமைப்பாட்டுக்கே கேடாக முடியும், வைகோ அறிக்கை. ரயில் பயணிகள் கட்டணம் 14.2 விழுக்காடு உயர்வு, சரக்கு ரயில் கட்டணம் 6.5 விழுக்காடு உயர்த்தப்பட்டுள்ளது, மத்திய அரசு தகவல். இலங்கையை சிங்கள தீவிரவாத நாடாக அறிவிக்க வேண்டும், சீமான் பேட்டி. தயா என்ஜினியரிங் கல்லூரிக்காக கோவை நிலம் ஆக்கிரமிப்பு, மூக்க அழகிரி மீது புகார். ஈராக்கில் தூத்துக்குடி செவிலியர் பாதுகாப்பாக இருப்பதாக தகவல். பஸ் கடைகள் சர்ச் மீது தாக்குதல் நடத்திய இந்து முன்னணியை சேர்ந்த 44 பேர் கைது. சட்டவிரோதமாக இயங்கும் காப்பகங்களை தடுப்பது தமிழக அரசு கடமை, உயர்நீதிமன்றம் உத்தரவு. இலங்கை இராணுவத்தால் பிடிபட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 22 பேருக்கு ஜூன் மாதம் 27 தேதி வரை நீதிமன்ற காவல் நீடிப்பு. தோல்வி பற்றி கவலைப்படாமல் கருணாநிதி மக்களுக்காக உழைக்கிறார், கி வீரமணி பேச்சு. விருதாச்சலத்தில் மின் தடையை எதிர்த்து விவசாயி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. நாகர்கோவிலில் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞரை துப்பாக்கி காட்டி மிரட்டிய சப் இன்ஸ்பெக்டரை வழக்கறிஞர்கள் சிறை வைத்தனர். நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் முதுமலை யானைகள் காப்பகத்தில் யானை சவாரி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. மூளைச்சாவு அடைந்த சென்னை வாலிபர் உடல் உறுப்புகள் தானம். மதுரை அரசு மருத்துவமனையில் காணாமல் போன குழந்தை மீட்பு. ஊத்துக்கோட்டை அருகே டிராக்டர் மற்றும் மோட்டார் சைக்கிள் மோதி 3 பேர் மரணம். தங்க விலை உயர்வு, ஒரே நாளில் ரூபாய் 592 அதிகரிப்பு. சாத்தூரில் பெட்ரோல் பங்க் கழிவுநீர் தொட்டியை சுத்தப்படுத்தும் போது விஷவாயு தாக்கி 2 பேர் மரணம்.